Hello friends, welcome and welcome back to my channel Engineering Tips. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் த்ரீயில் ஃபோர் இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் தியரம். இது மேக்ஸிமம் கேட்டுருவாங்க எல்லா எக்ஸாம்ஸுக்குமே. இதில் வந்து ஃபர்ஸ்டில் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி கேட்பாங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கன்வல்யூஷன் தியரம், அதாவது எக்ஸ்பிளைன் கன்வல்யூஷன் தியரம் எப்படி கேட்டாலுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து அப்படியே படிச்சுட்டு போகணும். அண்ட் இது வந்து ஃபார்முலா, இந்த டூவும் படிச்சுட்டு போகணும். பார்த்தீங்கன்னா த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த கன்வல்யூஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அதாவது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னா எஃப் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் என்னென்னா அது வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராடக்ட்ஸாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதில் வந்து இது வந்து ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஐஎக்ஸ் எஸ்எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்துடணும், எழுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபார்முலாயே போடணும். இதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ தட் அதில் வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் 1/√2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலாவை திரும்பவும் எழுதி அதில் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி போட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டையும் காமனாக எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் இவ்வளோத்தையும் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இன்டெக்ரேஷனோட ஆர்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்கள், சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வரணும். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு இங்கே வந்து ஆர்ஹெச்எஸ் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இக்குவேஷன் வந்து நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான் ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் என்னென்னா ஃபோர்த் யூனிட்டில் பாஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டி, இதில் வந்து படிக்க வேண்டியது இவ்வளவும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது கன்வல்யூஷன் தியரமை வச்சு இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல அதோடய ஃபார்முலா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த ஃபார்முலாவை போடணும். போட்டுட்டு எக்ஸ்க்கு பதில் வந்து நம்ம ஜீரோ அப்ளை பண்ணும்போது பாருங்கள், ஜீரோ அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த இது கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜி ஆஃப் மைனஸ் டியோட வேல்யூ என்னென்னா எஃப்டி பார், ஜி ஆஃப் எஸ்னா எஃப் ஆஃப் எஸ் பார், அதை வந்து நம்ம அந்த இக்குவேஷனில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு இப்போது ஒரு இந்த இதை வந்து நம்ம எஃப் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது இந்த எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ப்ரூஃப் ஆகும், அவ்வளோதான் பாஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இவ்வளோ ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், ஆனால் இதுக்கு வந்து நமக்கு 8 marks ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதி படித்தா தான் ஞாபகத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் செக்ஷன் பார்ப்போம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ தட் த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இஸ் இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை டூ, சாரி ஏ ஸ்கொயர் டிவைடட் பை டூ. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அதை இதோட இன்னொரு இதை இப்படியும் கேட்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கேட்பாங்க. ஷோ தட் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இ செல்ஃப் ரெசிப்ரோக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிவன் டேட்டா எழுதணும், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ கொடுத்துருக்காங்க, அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா எழுதிட்டு பாருங்கள், எழுதிட்டு என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்டில் அந்த இந்த இக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் இதை அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து இ பவர் ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா, ரெண்டு வேல்யூ இ பவரில் இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இ பவர் ஏ இன்டூ இ பவர் பி இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏ ப்ளஸ் பி, அந்த ஃபார்மேட்டில் நமக்கு இதில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சைடில் கொஞ்சம் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க, இப்போ நமக்கு சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு
அதே மாதிரி எடுத்துகிட்டு இங்கே வந்து 1/2 வந்து காமனாக எடுத்துருக்காங்க. இங்கே 2 கிடையாது, அதனால 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே 1/2 எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், காமனாக எடுத்து அதை வந்து கொஞ்சம் மாற்றி எழுதிட்டு இந்த ஃபார்மெட்டுக்கு எடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ISX ஃபார்முக்கு எடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இவ்வளோ கிடைக்குது, இனி என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இதில் வந்து நம்ம டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அதனால் இதை வந்து தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இது வந்து ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு டிஒய் இதை வந்து இன்டெகிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 1/√2 இன்டூ டிஎக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டிஎக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா நமக்கு √2 dy கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம இந்த இதை சால்வ் பண்ணி கொண்டு வரும்போது ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா e-s²/2 கிடைக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம ஹென்ஸ் x=e-x²/2 இஸ் எ செல்ஃப் ரெசிப்ரோக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அவ்வளோதான். இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த ஃபங்க்ஷன் f(x) = 1 - x², இஃப் எக்ஸ் மாடி எக்ஸ் லெஸ் தேன் 1, 0 இஃப் மாட் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம கிவன் டேட்டாவை எடுத்து எழுதணும். அடுத்து என்ன பண்ணோன்னா f(x) அந்த ஃபார்முலா வந்து எழுதிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த கொஸ்டினில் 1 - x² வந்து சப்ஸ்டிடியூட், அந்த ஃபார்முலாவில் f(x) இருக்க இடத்துல வந்து 1 - x² வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம e-ISX எப்படி எழுதலாம்னா cos SX + isin SX அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க லாஸ்ட் ஸ்டெப்பில், 1 - x² cos SX dx ப்ளஸ் sin SX dx, அதே மாதிரி இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இதில் வந்து நம்ம இதை சால்வ் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வரும்போது என்ன கிடைக்கும்னா இதில் வந்து 1 - x² cos SX வந்து ஈவன் ஃபங்க்ஷன், இது வந்து ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் வந்து ஆட் ஃபங்க்ஷன், அதாவது ஆட் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ எப்போவுமே 0, அதனால் அதை 0 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். இதை வந்து இவ்வளோத்தையும் எடுத்து என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு, இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம் சாரி, இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. cos SX இன்டெகிரேஷன் வந்து sin SX, அந்த cos X இன்டெகிரேஷன் sin X, அப்போ நம்ம மேலே எஸ் இருந்தால் அது வந்து கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து இப்போது இன்டெகிரேஷன் வந்து தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு, இப்போது ஒரு cos X or sin X ஏதாவது ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், cos X இன்டெகிரேஷன் வந்து sin X, அதுக்கு பக்கத்தில் X க்கு பக்கத்தில் S இருந்துச்சுன்னா அது அப்படியே நம்ம கீழே போடணும். அது திரும்பவும் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது S² ஆகும், திரும்பவும் இன்டெகிரேட் பண்ணோம்னா S³ ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, திரும்ப திரும்ப இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 - x² இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கணும், x² 1 வந்து 0 ஆகும், x² இன்டெகிரேஷன் வந்து 2x, அது வந்து இதில் வந்து மைனஸ் இருக்கிறதுனால -2x இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா x இன்டெகிரேஷன் x வந்து திரும்பவும் நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னா 1 கிடைக்கும். அப்போது இப்போது நமக்கு அதனால நமக்கு வந்து இதில் x வந்து 1 ஆகுது, -2 அதில் கிடைக்குது, அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டெகிரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்டெப்பஸ் நான் இது வந்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த ஸ்டெப் எழுதணும், இதை சால்வ் பண்ணி இதை கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த லிமிட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 4√2π sin S - S cos X வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து அந்த இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணியிருக்கு. இது வந்து இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா, அதில் வந்து நம்ம இந்த f(x) நம்ம கிடைச்ச வேல்யூவை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி திரும்பவும் சால்வ் பண்ணணும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஆட் ஃபங்க்ஷன் வந்து sin S - S cos X / X³, ஸோ தட் அதுக்கு வந்து 0 வருது. ஈவன் ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்து நம்ம எழுதியிருக்கோம், எழுதி அதை வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் இது கிடைக்குது. இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். இதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 3π/16 கிடைக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.